AK-62 இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ வரைக்கும் வரலைன்னா கூட மகிழ் திருமேனி தான் அந்த படத்தோட கதையை செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். லியோ படம் மாதிரியே இந்த படத்துக்கும் ஒரு டைட்டில் ப்ரோமோ வீடியோ விடணும் அப்படின்னு அஜித்தும் மகிழ் திருமேனியும் தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ஏற்கனவே வந்துருச்சு. இப்போது இந்த படத்தோட டைட்டில் லுக் போஸ்டரையும் டைட்டில் லுக் ப்ரோமோ வீடியோவையும் அவங்க ஒரு சிறப்பான சம்பவம் மூலம்தான் வெளியிட போகிறாங்களாம். அது என்ன சம்பவம்னா, வர April 28 நம்ம மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் 2 படம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இந்த படத்தோட இன்டர்வலில் தான் இந்த AK-62 படத்தோட டைட்டில் ப்ரோமோவை வெளியிட போகிறாங்களாம். ஸோ நிச்சயமாக அப்படி வெளியிட்டாங்கன்னா லியோ படம் எப்படி இப்போ போகிற வர தியேட்டரில் எல்லா படங்களையும் அந்த லியோ படத்தோட டைட்டில் வீடியோ வெளியிடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸு, எவ்வளோ பெரிய ரீச்சு. ஸோ கிட்டத்தட்ட அதை விட அதிகமான ரீச் இந்த பொன்னியின் செல்வன் 2 படத்தில் AK-62 படத்தோட ப்ரோமோ வீடியோ வெளியிட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு தகவல் காட்டுத்தி மாதிரி பரவிட்டுருக்கு, எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை ஈகோ பார்க்காம அஜித்தும் லைக்காவும் செயல்படுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ வீடியோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எப்படா வரும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்காங்க. லியோ வீடியோ பற்றி கேட்கவே தெரியல, மிகப்பெரிய ரீச் ஆயிடுச்சு. ஸோ நிச்சயமாக இந்த பொன்னியின் செல்வன் 2 படத்தோட இன்டர்வலில் AK-62 படத்தோட டைட்டில் ப்ரோமோ வீடியோவை எந்தவித தயக்கமும் ஈகோவும் இல்லாமல் அஜித்தும் லைக்காகவும் வெளியிடணும். ஸோ லைக்காக தான் பொன்னியின் செல்வன் 2 படத்தோட தயாரிப்பாளர். ஸோ ஈகோவுக்கு இடமே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். பட் அஜித் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு பெரிய படத்தோட இன்ட்ரோவில் என் டைட்டில் வீடியோ விட்டு தான் எனக்கு பப்ளிசிட்டி வேணுமா அப்படின்னு அவர் நினச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவர் நினைக்கிறாரா இல்லை அப்படிங்கிறத நம்ம பொறுத்துந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பொன்னியின் செல்வன் 2 இன்டர்வலில் அஜித் படத்தோட அறிவிப்பு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.